ஹாய் கைஸ், வாங்க நம்ம இப்போ 5 குட் ஹேபிட்டை பற்றி பார்க்கலாம். நம்பர் 1, வாக் டெய்லி. தினமும் நாம் காலையில் நடப்பதினால் நம்முடைய உடலும் பிரெயினும் சுறுசுறுப்பாக இருக்கிறது. நம்முடைய உடலில் ஒரு விதமான பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறது. மார்னிங் டைமில் நடப்பது ரொம்ப நல்லது. ஒரு சில பேருக்கு மார்னிங் டைமில் நடக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம், வேலையின் காரணமாக. அப்படி இருக்கிறவங்க மற்ற டைமில் நடக்க முயற்சி பண்ணவும். நம்பர் 2, ஆல்வேஸ் பி ஆக்டிவ். எப்போவுமே நம்ம சுறுசுறுப்பாக இயங்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி நாம் நிறைய டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு, டிவிஎஸ் போன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. அதிலும் ரொம்ப பேருக்கு அவங்களுடைய வேலையை உட்காந்துக்கிட்டே செய்யணுங்கிற சுச்சுவேஷன் இன்றைக்கி நிறைய பேருக்கு அமைஞ்சிருச்சு. இதனால் நிறைய பேர் ஆக்டிவிட்டியை தவிர்த்துட்டு ஆக்டிவிட்டியில் ஈடுபடாமல் உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணணுங்கிறதுனா, நீங்கள் உடம்பை எப்போவுமே ஆக்டிவாக வச்சுருக்கணும், அதை சுறுசுறுப்பாக வைக்கிற மாதிரி வச்சுருக்கணும். ரொம்ப நேரம் டிவி முன்னாடியோ யூடியூப் பார்த்துக்கிட்டோ ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்யாமல் நீங்கள் அடிக்கடி சின்ன சின்ன குட்டி குட்டி பிரேக் எடுத்துகிட்டு நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். வேறு ஏதாவது சின்ன சின்ன எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். நீங்கள் உங்களுடைய உடம்பை ஸ்ட்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய ஹெல்த் மெயின்டைன் பண்ணப்படும். நம்பர் 3, எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய மசில்ஸை க்ரோ பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணுறது மூலிமா உங்களுடைய மனமும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். 4, ஹாபீஸ். ஹாபீஸ்னால் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க பொழுதுபோக்குறது அப்படின்னு. ஹாபீஸ்னால் பொழுதுபோக்குறது அல்ல. உதாரணத்துக்கு நான் ஒரு புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன், அது ஹாபீஸ் இல்லை. ஒரு பர்டிகுலர் ஆத்தரோட புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன், அதான் ஹாபீஸ். உங்களுக்குன்னு தனித்தனி ஹாபீஸ் இருக்கணும். அந்த ஹாபீஸ் மூலிமா நம்மளுடைய மைண்ட் புத்துணர்ச்சி பெறும். நம்பர் 5, ஹெல்ப். அடுத்தவர்களுக்கு நாம் உதவி செய்வது மூலியமாக நமக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கிறது. அதனால் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய முயற்சி செய்யுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.